வணக்கம். சாதமும் குழம்பும் மீந்து போயிட்டுனா கவலைப்படாதீங்க. அதை எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி மாற்றலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது புளிக்குழம்பாக இருந்தாலும் சாம்பாராக இருந்தாலும் நம்ம காலையில் சமைச்சது சாயந்தரம் வந்தால் அதுவும் இந்த மழை நேரத்தில் ரொம்ப ஜில்லுன்னு போயிடும். அதை எப்படி டேஸ்ட்டாக மாற்றுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துங்க. அந்த கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். இது புளிக்குழம்புங்கிறதுனால வத்த குழம்புங்கிறதுனால இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிங்க. அதோடு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துங்க. அது நல்லா தாளித்தோன்னே மீந்து போனால் நான் பூண்டு வத்த குழம்பு வச்சுருக்கேன், அந்த குழம்பு சேர்க்குறேன். அதில் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் குறைஞ்ச தீயில் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம மீந்து போன சாதத்தை கையால் நல்லா பொல பொலன்னு எடுத்து அது மேலே அப்படியே போட போகிறோம். தான் குழம்பு மேலே கொதிச்சுக்கிட்டு இருக்க குழம்புல போடுறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. உப்பு பத்தலைன்னா வச்சு அதை குறைஞ்ச தீயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா கலர்னா அப்போ தான் சாஃப்டாக போகும். வர வரங்கிற சாதம் அந்த இதில் சாஃப்டாகிடும். கிளறி இறக்குனிங்கன்னா பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்து கிளறி இறக்கிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கு ஒரு ஆம்லெட் போட்டு கொடுங்க, இல்லைன்னா ஒரு அப்பளத்தை வறுத்து கொடுங்க. அந்த சாதத்தை இதுக்கு அதை பார்க்குறப்பே வாயில் எச்சு ஊறும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செஞ்சு கொடுக்குறப்போ அதை போட்டி போட்டுக்கிட்டு எல்லோரும் பசங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டாங்க. இதேமாரி உங்கள் வீட்லேயும் சாதம் மீந்து போனால் கவலையப்படாதீங்க, இதேமாரி செஞ்சு கொடுங்க. பசங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும். சூடாகவும் சாப்பிட்றப்ப இன்னும் ருசி.